கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்கள் டிஎன்பிஎஸ்சி டெட்ரு பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம். தொடர்புக்கு 8939144344, மேலும் விவரங்களுக்கு விஷன் அகாடமி .com. வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள் தமிழ், தேதி 6/9/2020. முதலாவது நம்ம பார்க்க போறது தேசிய நிகழ்வுகள். மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் 2019 மாநில வர்த்தக சீர்திருத்த திட்டம் தரவரிசை பட்டியலை செப்டம்பர் 5 வெளியிட்டார். இதில் ஆந்திர பிரதேசம் தொடர்ந்து முதல் இடத்தினை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதனையடுத்து தெலுங்கானாவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திற்கு உத்தரப்பிரதேசம் முன்னேறியுள்ளது. தமிழகம் 14வது இடத்தில் உள்ளது. செய்தித்துறைகள் தொடர்ந்து 4வது இடத்தில் மத்திய பிரதேசம், 5வது இடத்தில் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் உள்ளன. இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, 2019 மாநில வர்த்தக சீர்திருத்த திட்டம் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் இது. இதற்கான விடை ஆந்திர பிரதேசம். அடுத்த செய்தி, வாழை மதிப்பு கூட்டலில் புதுமையான தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் மற்றும் ஆந்திர மாநில அரசு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆந்திராவில் கையெழுத்தானது. செய்தி துளிகள் ஆந்திர மாநிலம் அலுவல் மொழி தெலுங்கு, ஆந்திர மாநில நடனம் குச்சிப்புடி. இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, வாழை மதிப்பு கூட்டலில் புதுமையான தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் எந்த மாநிலத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது? இதற்கான விடை ஆந்திரா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விருதுகள். ஆசிரியர் தினத்தன்று தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஜனாதிபதி விருதுகளை வழங்கி கௌரவித்தார். விருது பெற்ற 47 ஆசிரியர்களில் 18 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலிருந்து சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆர்.சி. சரஸ்வதி, விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் எஸ் திலீப் ஆகியோர் நல்லாசிரியர் விருது பெற்றனர். செய்தி துளிகள் இந்தியாவில் ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்கும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் ஆசிரியர்களுக்கான தேசிய விருது வழங்கப்படுகிறது. இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, 2020 தேசிய நல்லாசிரியர் விருது எத்தனை பேர்களுக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை 47. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நியமனங்கள். குரோஷிய குடியரசின் அடுத்த தூதராக இந்தியாவின் ராஜ்குமார் ஸ்ரீவாஸ்தவா நியமிக்கப்பட்டார். டோக்கியோவின் இந்திய தூதரகத்தில் தற்போது துணைத் தலைவராக உள்ள ராஜ்குமார் ஸ்ரீவாஸ்தவா குரோஷிய குடியரசின் இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். செய்தி துளிகள் டோக்கியோவை தவிர கடந்த காலங்களில் மாட்ரிட், யாங்கோன், வியன்னா மற்றும் பிரேசிலியாவில் உள்ள இந்திய தூதரகங்களில் அவர் பல்வேறு பதவிகளில் பணியாற்றியுள்ளார். இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, குரோஷிய குடியரசின் இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை ராஜ்குமார் ஸ்ரீவாஸ்தவா. அடுத்த செய்தி, குவைத் நாட்டில் முதல் முறையாக 8 பெண்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக புதிதாக 54 பேர் நியமிக்கப்பட்டனர். அதில் 8 பெண்கள் அடங்குவர். பெண் நீதிபதிகளின் பணிகள் குறித்து குறிப்பிட்ட காலத்திற்குள் மதிப்பீடு செய்யப்பட்டு மற்ற முடிவெடுக்கப்படும் என குவைத் உச்சநீதிமன்ற குழு தலைவர் யூசப் அல் மாதவா கூறினார். செய்தி துளிகள் குவைத்தில் பெண்களுக்கு வாக்களிக்க உரிமை மற்றும் அரசியல் பதவிக்கு போட்டியிட 2005 உரிமை கிடைத்த நிலையில் தற்போது நீதித்துறையிலும் உரிமை கிடைத்துள்ளது. இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, குவைத் நாட்டில் முதன்முறையாக 8 பெண்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்துள்ளனர். இதற்கான விடை 8. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நேற்றைய கேள்விகளுக்கான விடை. முதலாவது கேள்வி,
மத்திய அரசின் எந்த திட்டத்தின் கீழ் உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய ஹெலிகாப்டர் சேவை தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை உதான் திட்டம். இரண்டாவது கேள்வி, அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிய பின்கலத்தின் பெயர் என்ன? இதற்கான விடை பெர்சிவரன்ஸ். மூன்றாவது கேள்வி, தமிழக அரசுக்காக ஆஜராக அரசு சிறப்பு மூத்த வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை ஏ.எல். சோமையாஜி. நான்காவது கேள்வி, உலக ரேஞ்சர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை ஜூலை 31. ஐந்தாவது கேள்வி, மத்திய அமைச்சர் நிதின் ஜெயராம் கட்கரி எந்த ஆற்றல் நீரோட்டத்திற்கு எதிராக வண்டி பாதையை திறந்து வைத்தார்? இதற்கான விடை கங்கை நதி, பீகார். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கான கேள்விகள். முதலாவது கேள்வி, மைக்ரோ சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகம் அகர்பத்தி தொழில் கைவினைஞர்களுக்கு எந்த திட்டத்தின் கீழ் பயனளிக்க ஒப்புதல் அளித்துள்ளது? இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் உலகின் மிக உயர்ந்த ரயில் பாலம் எங்கு அமைக்கப்படுகிறது? மூன்றாவது கேள்வி, எந்த அமைச்சகம் ஸ்கோச் தங்க விருதை பெற்றது? நான்காவது கேள்வி, 2020 ஆண்டுக்கான ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டித் தொடர் எங்கு நடைபெற உள்ளது? ஐந்தாவது கேள்வி, ஆந்திர முதல்வர் பெண்கள் இணையவழி குற்றங்களால் பாதிக்கப்படுவதை தடுக்க எந்த திட்டத்தை அம்மாநிலத்தில் தொடங்கி வைத்தார்? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கான குரல். குரல் எண் 311, குரல் பால் அறத்துப்பால், குரல் இயல் துறவரவியல், குரல் அதிகாரம் இன்னா செய்யாமை. குரல் சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கூழ். இதற்கான விளக்கம், சிறப்பை தருகின்ற பெரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம். கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்க TNPSC டெட்ரு பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம். தொடர்புக்கு 8939144344, மேலும் விவரங்களுக்கு vishanacademy.com. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.